இளையராஜா வேண்டாம், ஏஆர் ரஹ்மான் தான் வேண்டும். கேடி குஞ்சுமோன் பேச்சு. கேடி குஞ்சுமோன் பிரம்மாண்டமான படங்களை தயாரிப்பதில் வல்லவர். கடைசியாக அவர் தன் மகனை வைத்து தயாரித்த கோடீஸ்வரன் என்ற படம் வெளிவராமல் போனது. அதற்கு காரணம் ஜெயலலிதாவின் அன்பு சகோதரி சசிகலா நடராஜனின் உடன் பிறந்த அண்ணன் வினோதகன். வினோதகன் தான் அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் செய்திருந்தார். எல்லா ஒளிபரப்பு உரிமையும் கோடீஸ்வரனான வினோதகன் தான் வைத்திருந்தார். இதன் காரணமாக கோடீஸ்வரன் வெளிவராமல் போனது. இதனால் முடங்கி போன குஞ்சுமோன் மலையாள படத்தில் தயாரிக்க தொடங்கினார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேடி குஞ்சுமோன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தியில் ஒரு படத்தை தயாரிக்கப் போகிறார். அந்த படத்தை பற்றி அவர் பேசும்போது, நான் ஜென்டில்மேன் படத்தை தயாரிக்கும் பொழுது இளையராஜா தான் இசையமைப்பாளர் என்று சொன்னார் இயக்குனர் சங்கர். நான் தான் முடியவே முடியாது, ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைக்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த படம் வெற்றியானது. எனக்கு எந்த படம் வெற்றி பெறும், எந்த படம் வெற்றி பெறாது என்ற சூட்சமத்தை அறிந்தவன் நான். 200 படங்களை விநியோகம் செய்திருக்கிறேன், பல படங்களை தயாரித்திருக்கிறேன். ஆனால் இப்போது சினிமா நட்சத்திர நடிகர்களின் கைக்கு போய்விட்டது. மீண்டும் கதை பக்கம் திரும்ப வேண்டும் என்று நினைப்பவன் நான். என்னை பொறுத்தவரையில் நான் புதுமுகங்களை வைத்து பிரம்மாண்ட படங்கள் எடுத்தேன். கதைகளை நம்பித்தான் படம் எடுத்தேன். நான் படம் தயாரிக்கும் போது சங்கர் அறிமுக இயக்குனர் தான். அதே போல் செந்தமிழனும் அறிமுக இயக்குனர் தான். வடிவேலுக்கு முக்கிய கேரக்டர் நான் தான் அந்த படத்தில் கொடுக்க சொன்னேன். அதே போல் ரஜினியையோ கமலஹாசனையோ வைத்து நான் படம் எடுக்கவில்லை. சாதாரண நடிகர்களை வைத்து தான் படம் எடுத்தேன், வெற்றி படம் கொடுத்தேன். என்னுடைய படத்தில் சரத்குமார் நடிக்க மறுத்தார். அதற்கு பதிலாக அர்ஜுனை வைத்து வெற்றி படம் கொடுத்தேன், பிரசாந்தை வைத்து வெற்றி படம் கொடுத்தேன். எனவே நான் கதைகளை நம்பி எடுக்கிறேன். நான் கோடானுகோடி கடனுக்கு ஆளானாலும் என்னை சினிமா கைவிடாது. நானும் ஒருபோதும் சினிமாவை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னார் கேடி குஞ்சுமோன். ஒரு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தில் தன்னுடைய புதிய படத்துக்கு பூசையை போட்டார். அந்த படத்தை 2-in-1 ஃபங்க்ஷனாக மாற்றினார். கீரவாணிக்கு பாராட்டு விழா, ஆஸ்கார் விருது நாயகன் இசையமைப்பாளர் கீரவாணிக்கு பாராட்டு விழா, புதிய படம் தொடக்க விழா என்றார். யாருமே செய்யாத ஒரு புதிய சாதனையை ஏற்படுத்தினார். கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு அன்றைக்கு இலவச அறுசுவை சாப்பாடு போட்டார். அநேகமாக அன்றைக்கு சென்னையில் உள்ள எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டுகளும் பத்திரிகையாளர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்தது. ஒரு படத்தோட தொடக்க விழாவை அன்னதான விழாவாக மாற்றிய பெருமை கேடி குஞ்சுமோனை சேரும். நேர்களை, இதுபோன்ற பரபரப்பான சினிமா தகவல்களுக்கு 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உற்றார் உறவினர் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். 96 சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.